ஹை ஸ்டூடெண்ட்ஸ், ஐ எம் வினோ. லெவன்த் மார்க் சாப்டர் 9 எக்ஸாம்பிள் 9.23 பார்க்கலாம். க்வெஸ்சன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கால்குலேட் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி எக்ஸ் கியூப் பிளஸ் 2x + 3 டிவைடட் பை 5x² + 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இதில் சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், டேரெக்டாக லிமிட் வந்து என்னென்னா இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோன்னா மேலே இன்ஃபினிட்டி வரும், கீழே இன்ஃபினிட்டி வரும். ஸோ இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி அப்படின்னு வந்துச்சுன்னா நம்மளுக்கு இன்டிடர்மைன் ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். ஸோ அப்போ அதனால் என்ன பண்ணிக்கலாம்னா, இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி வராத அளவுக்கு என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து சம் டேர்ம்ஸ் ஏதாவது என்ன பண்ணிக்கலாம்னா கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே என்ன பண்ணிக்கலாம்னா, எக்ஸ் கியூப் இருக்குதுங்களா, கீழே x² இருக்குது. இப்போ நான் x² கேன்சல் பண்ணுறதுக்காக என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, மேலே கீழேயும் x² வந்து காமனாக வெளியில் எடுத்துக்கிறேன். இப்போ x² காமனாக வெளியில் எடுத்துனோன்னா எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி, x² காமனாக எடுத்துட்டோன்னா என்ன ஆகிடும், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், ஒரு x² நம்ம காமனாக எடுக்கிறோம் அப்படின்னா அதால் டிவைட் பண்ணுறோம்னு அர்த்தம். இப்போ x³ x² டிவைட் பண்ணோம்னா எக்ஸை எக்ஸ் ஸ்கொயரால் டிவைட் பண்ணோம்னா போக 1 வருமா, 1/x. அப்போ இங்கே 2 இருக்கிறனால 2/x ப்ளஸ் 3/x² தான் வரும். ஏன்னா 3 தான் இருக்குது, x² காமனாக இருக்கணும்னா x² டிவைட் பண்ணணும். அப்போ 3/x², அதே மாதிரி கீழே x² காமனாக இருக்கணும். 5x² டிவைட் பண்ணோம்னா x² கேன்சல் 5. அப்போ 1x² டிவைட் பண்ணோம்னா 1/x². ஓகேவா? ஸோ இதையும் என்ன பண்ணிக்கலாம்னா கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ மிச்சம் என்ன இருக்குதுன்னா, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி எக்ஸ் ப்ளஸ் 2/x ப்ளஸ் வந்து என்னென்னா 3/x² 5 + 1/x². ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, எக்ஸுக்கு பதிலாக இன்ஃபினிட்டி வந்து என்ன பண்ணிக்கலாம், சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். அப்போ எக்ஸுக்கு பதிலாக இன்ஃபினிட்டினா இன்ஃபினிட்டி பை 2/∞ ப்ளஸ் 3/∞² பை 5 + 1/∞² இது 0 ஆகிடும், இது 0 ஆகிடும். அப்போ இன்ஃபினிட்டி, அப்போ இன்ஃபினிட்டி ப்ளஸ் 0 + 0 பை 5 + 0. அப்போ இன்ஃபினிட்டி பை எனிதிங் வந்து நம்மளுக்கு என்ன தான் கிடைக்கும் அப்படின்னா இன்ஃபினிட்டி தான் கிடைக்கும். ஸோ அப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்கிற ஆன்சர் வந்து என்ன கிடச்சிருக்குது, இன்ஃபினிட்டி கிடச்சிருக்குது. அண்டு தென் நம்ம இங்கே பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா, நியூமரேட்டரை விட டினாமினேட்டர் டிகிரி தான் அதிகமாக இருக்கணும். பட் இங்கே எப்படி இருக்குன்னா, டினாமினேட்டர் டிகிரியை விட நியூமரேட்டர் டிகிரியும் நம்மளுக்கு என்னவாக இருக்குதுன்னா அதிகமாக இருக்குது. ஸோ இப்படி ஆப்போசிட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு ப்ளஸ் நம்மளுக்கு இன்ஃபினிட்டி கிடச்சிருக்கிறதுனால என்ன சொல்லிடலாம், தேர்ஃபோர் த லிமிட் வந்து என்னென்னா டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இந்த க்வெஸ்சன். தேங்க்யூ.